நீங்கள் எத்தனையோ நாட்களாக மாதங்களாக வருடங்களாக காத்திருந்த இந்த இசை நிகழ்ச்சி இப்பொழுது இந்த இடத்தில் இந்த நிமிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பூ பூக்கிறதா இருந்தால் கூட அந்த நேரத்தில் அப்படி பூக்கிறதா இருந்தால் கூட அதுக்கு எவ்வளவோ காலம் காத்திருக்கணும். விதையாக இருக்கணும், செடியாக இருக்கணும், அப்புறம் அது வந்து முட்டாக இருந்து இந்த நொடியில் மலர்ந்திருக்கிற மலர் இந்த இசை நிகழ்ச்சி. இந்த இசை நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஹங்கேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். என் மனசில் மட்டும் இல்லை, நிறைய லட்சம் கோடிக்கணக்கான ரசிக பெருமக்கள் மனதில் ஆழமாக பதிஞ்ச ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப நாளாக. நிறைய இருக்கும் உனக்கு கேள்வி, கேளு, கேட்டுகிட்டே இரு, நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்ல போகிறேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல போகிறேன். இல்லை, டெஃபினட்டாக உங்கள் கேள்வி தான் அது. உங்கள் இசையை மட்டும் கேட்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுது சம்திங். அது என்னன்றது சத்தியமாக நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணும். அதே போல் எங்களுக்குள்ளே இருக்கிற சோகம் தாய்கிட்ட, தங்கைக்கிட்ட, நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது, கோயிலுக்கு போகும்போது கூட கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பட் உங்கள் பாட்டு கேட்ட பிறகு அது சந்தோஷமாக மாறுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. காரணம் எப்படி நான் சொல்ல முடியும், ஏன்னா அது அந்த நேரத்தில் நடக்கிறது. எந்த பாடலுக்குமே 5 நிமிடங்களுக்கு மேலே நான் எடுத்ததே கிடையாது. சிச்சுவேஷன் சொன்ன உடனே பாட்டு பாடிடுவேன். பாடினா டைரக்டர் மட்டும்தான் இருப்பார், ப்ரொடியூசர் உள்ளே அலோடு கிடையாது. என்னுடைய ரூமுக்குள்ளே வரக்கூடாது ப்ரொடியூசர், பணம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வரணும். வரக்கூடாதுன்னு நான் விதிக்கலை, அவர்களால் வர முடியலை, உள்ளுக்குள்ளே வர முடியலை. அந்த டைரக்டரோட உட்காந்துருக்காரு, போனால் பாட்டு நேரம் அடைஞ்சலாகும். ஏன்னா ஒரு நாளையில் வந்து 6 ப்ரொடியூசருக்கு நான் கம்போஸ் பண்ணுறேன். எனக்கு உதவியாளராக வேலை பார்த்த உத்தம் சிங், நார்த் இந்தியாவில் வசிக்கும், இந்தியில் வந்து மேனே பியார்க்கியாலெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்கார் அவர். ஸோ அவர் வந்து வேடிக்கை பார்க்குறாரு. அன்றைக்கி வந்து நாங்கள் மகாபலிபுரம் போகிறோம், கம்போசிங் போகிறோம். 6 ப்ரொடியூசர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 6 ப்ரொடியூசர் ஒவ்வொருத்தரும் வரிசையாக வராங்க. ஒவ்வொரு படத்துலேயும் 6 பாடல்கள். ஒவ்வொரு 6 பாடல்கள் நான் கம்போஸ் பண்ணுறேன்னா முதல் பாட்டை பாடுவேன். பாடின உடனே அதுக்கு அது அவங்களுக்கு பிடிக்கலை, பிடிக்காதவன் போனால் பரவாயில்லை, இந்தாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி ஒரு 2 டியூனும் எக்ஸ்ட்ரா பாடுவேன். ஸோ 3 டியூன், ஒரு பாட்டுக்கு 6 பாட்டுன்னா அருமனா 18 பாட்டு ஒரு படத்துக்கு. இந்த மாதிரி 6 படத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் டியூன்ஸோடு வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன். இவர் வராரு, அப்புறம் 2-3 நாள் கழித்து ஒரு ரெக்கார்டிங்காக வந்து, எந்த பாட்டு ரெக்கார்டிங் சார், நாங்கள் வந்து இதில் வந்து 3வது டியூனை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இல்லை 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 அது வந்து 4வது பாட்டு, ஏதோ நான் சொல்கிறேன் கரெக்ட் பண்ணுறேன். உத்தம்ஜிக்கு வந்து ஆச்சரியம்னா தாங்கலை, எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க, 6 படத்துக்கு பண்ணீங்க, 6 படத்தில் அவன் ஏதோ ஒரு டேப்பில் ஏதோ ஒரு பாட்டை வந்து 3வது பாட்டுனா, இல்லை 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 அந்த பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலை, 3வது பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த நிகழ்ச்சி, இந்த டியூனு வந்து நான் பண்ணுற நேரம் எப்படி நடக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் மியூசிக் பண்ணுறதே விட்டுடுவேன். தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சத்தியம், எனக்கு வேறு எந்த நினைவும் வராது, வேறு எந்த ப்ராப்ளமும். அவங்க சிச்சுவேஷன் சொன்ன உடனே டைரக்டர் டிசப்பியர் ஆகிடுவார், ப்ரொடியூசர் டிசப்பியர் ஆகிடுவார், அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் வரமாட்டாங்க. ஆனால் உங்கள் துக்கத்தை மாற்றுவதும் உங்கள் துயரத்தை தூர செல்லுமாறு செய்வதும் என்னுடைய வேலையல்ல. அதிலே வந்து உட்காருகின்ற அந்த சரஸ்வதி, அந்த இறைவனுடைய அருள் ஒன்றுதான் என்று சொல்ல முடியும். இந்த மாதிரி நடந்தாலும் இது இப்படித்தான் நடக்கும் என்பது வந்து நம்ம கையில் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே உங்கள் இன்றைக்கி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுகிறேன், இப்படி எல்லா நிகழ்ச்சியிலும் நான் பேசினதில்லை. என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தில் அன்னக்கிளி இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, பாட்டு வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் மாற்றி போட்டுக்கிட்டே இருங்க, அடுத்தபடியாக அன்னக்கிளி என்ற படத்துலேருந்து தேன்கிண்ணம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பாடலை கேட்கலாம்பாங்க. நான் வீட்டை விட்டு சாயங்காலமாக சாந்தம் பீச் பக்கத்தில் இருந்தது வீடு, அப்படி நடந்து போவேன். என்னுடைய தெருவில் இந்த சைட்லேருந்து, அடே சரஸ்வதி அன்னக்கிளி பாட்டு வருதுடி ரேடியோவில் அப்படின்னா அங்கே ரேடியோ ஆன் ஆகும். நான் ஸ்ட்ரீட் எண்டு போகிறதுக்குள்ளே எல்லா வீட்லேயும், இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் இந்த சாங் ஆன் ஆகும். ஃபுல்லாக எல்லா வீட்லேயும் அன்னக்கிளி பாடல் ஓடிட்டுருக்கோம். அதை நான் தான் கம்போஸ் பண்ணியிருக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் நடந்து போயிட்டு இப்படி வருவேன்.
நான் யோசிச்சு பார்த்தேன், நான் இவங்கள போய் கேட்கல, ஓட்டு கேட்க போகிற மாதிரி அரசியல் தலைவர்கள் ஓட்டு கேட்டு எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்ட மாதிரி என்னுடைய பாடலை கேளுங்கள் என்னுடைய பாடல்களை கேளுங்கள் என்று நான் யாரிடமும் போய் கேன்வாஸ் பண்ணல. எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ மியூசிக்கலாக நான் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சது என்னென்னா, பியானோவை டியூன் பண்ணி வச்சுட்டு வயலினை டியூன் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுட்டு பியானோவில் ஒரு ஏ அப்படிங்கிற நோட்டை தட்டினோம்னா வயலினை இசைக்காமலேயே அந்த ஏ என்ற நோட்டு வந்து அங்கே ஒரு அதிர்வு வரும். இது வந்து இதை பேசிக்காக வச்சு தான் சிந்தசைசர்ஸை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு அல்ஃபாரிதம்னு பேர். இந்த சம சுருதியில் இணைந்த சுருதியில் இருக்கும் பொழுது அந்த வாத்தியம் இசைக்கப்படாமலே இசைக்கப்படுகிறது என்றால் என்னுடைய டியூனை கேட்பதற்காக இறைவன் அவர்களை ஏற்கனவே டியூன் செய்து வைத்து விட்டான். டியூன் செய்து வைத்து விட்டால் அவர்கள் டியூனை நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் தலையாட்டாமல் என்ன செய்ய முடியும், கைதட்டாமல் என்ன செய்ய முடியும், கூச்சல் போடாமல் என்ன செய்ய முடியும். கண்ணே கலைமானே என்ற அந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய கடைசி பாடல். அன்றைய தினம் அவர் மூன்று பாடல்கள் எழுதுவதற்காக வந்தார். முதல் பாடல் கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கதை எழுத என்ற பாடல். இரண்டாவது பாடல் வந்து ராஜா ராணி ஜாக்கி என்ற பாடல். மூன்றாவது பாடல் பாலுமகேந்திரா வந்து இந்த சிச்சுவேஷன் சொன்ன உடனே உடனே டியூன் என்ன போட்டிருக்க அப்படின்னு அர்த்தம். தாரா தரநாரா கண்ணே கலைமானே கன்னிமேல் என கண்டேன்னு உன்னேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு. கண்ணே கலைமானே கன்னிமையில் என கண்டேன் உன்னை நானே தந்த நானா தந்த நானா நான் பாடுறேன். அவர் சொல்கிறாரு அந்தி பகல் உன்னை நான் அந்த தந்த அங்கிற அந்த சவுண்டு வரணுங்கிறதுக்காக அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை அதை தான் கேட்கிறேன். பேர் ஏற்றா இல்லை பேர் எட்டின் நான் என் பேர் மனோ. நான் வேறு பேரோட யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு அது அப்படி வரக்கூடாதுனாக்க செக் பண்ணிட்டேன். நீங்கள் தான் வச்சு மனோ தானே நீ இப்போ டைட்டிங்கில் இருக்கேன். தக்கி போய் உடம்பெல்லாம் இழைச்சி போயிடுச்சு அவனுக்கு. வெறும் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றேன். காலையிலையா? இல்லை சாப்பாடுக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணலாம்னு உத்தேசம்? பாட்டு கேட்க வந்திருக்காங்க, பாடுவானா சாப்பாடை பற்றி பேசுகிறாங்க. ஏய் நீ வா, இல்லைன்னா அங்கே பாட ஆரம்பிச்சிருவாங்க. சீக்கிரம் வா. இல்லை இல்லை அவங்க பாடிட்டு இருக்கிறது கேட்கலையா அவனுக்கு? அவங்க பாடுறாங்க எனக்கு கேட்குது. இந்த ஒரு வாய்ப்பாங்க ரெண்டு பேருமா? சரி பாடு. முடிச்சிடலாமா? கச்சேரி முடிச்சிடலாமா? வேண்டாமா? ஐயோ ஒரு வரா, டேய் வாடா, உனக்கு நல்ல சான்ஸ், வா 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 வா. இப்போ வந்து சரியா பாடு. அதுக்கு ஒரு கதை இருக்குது தெரியுமா? மனோ மாதிரியான ஒரு பாடகர் வந்து மேடையில் பாடுறார். அது மாதிரியான உங்களை மாதிரியான ஒரு ஆள் வந்து ஒன்ஸ் மோர் கேட்குறார். அவர் கேட்குறத பார்த்து பக்கத்தில் இருக்கணும் ஜாயின் பண்ணிட்டாங்க கூட்டமாக ஒன்ஸ் மோர் அப்படின்றார். அவர் ரொம்ப சந்தோஷமாக, மனோ வந்து ரொம்ப சந்தோஷமாக பாடுறார். ஆனால் ஒன்ஸ் மோர் கேட்டாங்களே, மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க, மறுபடியும் பாடுறார், மறுபடியும் திருப்பி ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க, மறுபடியும் ஏன் திருப்பி திருப்பி ஒன்ஸ் மோர் கேட்குறீங்க? நீங்கள் வேறு பாட்டெல்லாம் இருக்குன்னு முதல்ல இந்த பாட்டை கரெக்டாக பாடு, அப்புறம் வேறு பாட்டுக்கு போகலாம்.
ஒன்ஸ் மோரா கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கை வச்சு ஆசீர்வாதம் கை வைங்கண்ணா கை வைங்க. இன்னொரு பாட்டு வைங்க நல்லா. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. நாத சுரத்தை கீபோர்டில் வாசித்து காட்டிய மேனுவல் நாதசுரக்கலை என்பது நமது நாட்டிலே தமிழ்நாட்டிலே நமது நாட்டுக்கே உரிய வாத்தியம். அது அதை போல ஒரு வாத்தியம் இந்த உலகத்தில் எங்கும் வேறெங்கும் கிடையாது. வீணையும் புல்லாங்குழலும் நாதசுரமும் நம் நாட்டின் பண்பாட்டு சின்னங்கள். அது வெறும் இசை கருவிகள் என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள். நாதசுரத்தின் சிறப்பு என்னவென்றால், நான் ஒரு முறை ஒரு பெரிய திரைப்படத்திற்காக, பெரிய கம்பெனியின் திரைப்படத்திற்காக முழு ஆர்கெஸ்ட்ரா, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வச்சுட்டு அந்த சீக்வன்ஸில் ஒரு ஃபுல் ரீலுக்கு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்குது, திடீர்னு கட் பண்ணால் வந்து கல்யாண காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இங்கே ஃபைட் நடக்குது, சேஸ் நடக்குது, இந்த மாதிரி பல சேஞ்சஸ் வரக்கூடிய ஃபுல் ரீலுக்கு நான் மியூசிக் பண்ணி கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்குது, இந்த பக்கம் நாதஸ்வரம் வாசிக்குது, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக கொடுத்து மியூசிக்கெல்லாம் கொடுத்து நாதஸ்வரம் வர்ற பிளேஸில் நாதஸ்வரத்துக்கு கையை காட்டினா இவர்கள் வாசித்த வாத்தியங்கள் அத்தனையும் இல்லாமல் போய்விட்டது. அவ்வளவு வால்யம் இல்லை, வால்யத்தோடு சேர்ந்து அவ்வளவு இனிமையும் கலந்து அது நான் ஸ்பெல் பவுண்டாகி அப்படி நின்றுட்டேன். அடுத்த பிட்டை நான் கண்டக்ட் பண்ணல. என்ன இது, ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ரா போட்டிருக்கோம், அதை மீறி இந்த நாதஸ்வரம் கேட்குதே. நமது ஊரில் ஏதாவது ஒரு கிராமத்தில் அவர்கள் வாசித்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஊரிலிருந்து கேட்க வேண்டும் அந்த நாதஸ்வரத்தை. அப்பொழுது தான் அதனுடைய இனிமை ரசனை உங்களுக்கு நன்றாக புரிகிறது என்பதால் நீங்கள் கைதட்டுகிறீர்கள் இல்லையா. ஒரு தூரத்தில் ஒரு கிராமத்திலிருந்து எங்கேயோ காற்றில் மிதந்து வரக்கூடிய அந்த நாதஸ்வர இசையை கேட்பதே ஒரு இன்பமான அனுபவம். அதை இங்கே இந்த கலை அழிந்து கொண்டு வருகிறது. இனிமேல் நாம் சிங்கப்பூர் மாதிரியான அரசுகள் வந்து அதற்கு உதவித்தொகை கொடுத்து அந்த நாதஸ்வரம், வீணை, புல்லாங்குழல் இதுவையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். அழிந்து கொண்டு வரக்கூடிய கிராமிய கலைகளிலே அதுவும் ஒன்றாக இருக்கிறது. அது அழியாது அழியாது அழியாது, ஏனென்றால் அது சிவ சொத்து, இறைவனுடைய சொத்து, அது அழிவதற்கு சான்ஸ் இல்லை. விசில் அடிக்கிறதா இருந்தால் இப்படி அடிக்கணும். இந்த ஒரே பாடல்தான் நான் விசிலிலேயே கம்போஸ் செய்தது. ஏனென்றால் ஆப்ரேட் பண்ணி நான் படுத்திருக்கிறேன் வீட்டில், ரஜினிகாந்த் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு பாட்டு மட்டும் வேணும், அதை நீ எடுத்து கொடுக்கலன்னா டாக்டர் பாடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கார். பஞ்சருணாச்சலம் வருகிறார், என்னை அறிமுகப்படுத்திய ப்ரொடியூசர். உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு படத்தில், இந்த பாடல் மட்டும், காட்சிகள் மட்டும்தான் படமாக்கணும், எனக்கு பாடல் உடனே ரெக்கார்ட் பண்ணி கொடு அப்படின்னாரு. என்ன டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு, பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ரெக்கார்டிங்கெல்லாம் இப்போ சரி, இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வாங்குற ஹோல் குரூப் அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கு, கேமரா யூனிட் அவங்க இவங்க டான்சர்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் சிச்சுவேஷன் சொல்லுங்கன்னு சொன்னார். காதலின் தீபம் ஒன்று, சரியா இருக்குமா? இப்படியே சொல்லி கொடுத்து, பாட்டும் இதே போல் சொல்லி கொடுத்து ரெக்கார்ட் பண்ண சாங் இது. விசில் அடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அடிக்கணும்.
ரொம்பவும் நேச்சுரலாக நான் வந்து ரொம்ப தலையை உடைச்சி தலையை பிச்சுக்கிட்டெல்லாம் நான் வந்து கம்போஸ் பண்ணது கிடையவே கிடையாது. நீங்கள் கேட்கின்ற பாடல்கள் அனைத்தும் அனைத்து பாடல்களின் ஆர்கஸ்ட்ரேஷன்ஸும் அரை மணி நேரத்தில் எழுதிய ஆர்கஸ்ட்ரேஷன் தான். லாஸ்லோ கோவாச்சுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவர் புதவெஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுக்கு நான் எழுதுகிறப்போ அங்கே வந்து 3-4 படம் திருவாசகம் அவர் தான் கண்டக்ட் பண்ணார். எல்லாருக்கும் உங்கள் பாட்டு கேட்டு காதல் அப்படியே உருவாகுது. அண்ணனுக்கு காதல் எப்போ, இசை மேலே காதல் எப்போ ஆரம்பிச்சது? எனக்கு 3-ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே காதல் உருவாயிடுச்சு. காரணம் என்னென்னா, எங்கள் ஊர் டூரிங் தியேட்டரில் எங்கள் அண்ணா வேலை பார்த்தாரு. நான் 3-ஆம் கிளாஸ் படிச்சிட்ருக்கேன். நைட் ஷோவுக்கு நானும் பாஸ்கரும் போய் நான் போகிறது வழக்கம். அங்கே லைலா மஜ்னு ஓடிக்கிட்டுருக்கு. அதில் ஒரு சீன் வருது, சின்ன வயசில் லைலாவும் கயசும் ஸ்கூலில் இருக்காங்க. வாத்தியார் வந்து டிக்டேஷன் போடுறாரு, அவர் எழுதுறாரு. சிலேட்டை வாங்கி பார்க்குறாரு, லைலா லைலான்னு எழுதியிருக்கு. கயசு கை நேற்றான்னு சொல்லி பரம்பால் அடிக்கிறாரு. பிக்சர் மாதிரி இப்போ கட் பண்ணால், நான் ஸ்கூலில் உட்காந்துருக்கிறேன், வாத்தியார் டிக்டேஷன் போட்டுட்ருக்காரு, சொல்கிறாரு சிலேட்டை வாங்கி பார்க்குறாரு, லைலா 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 எழுதியிருக்கு, கை நேற்றான்னு சொல்லி போடுறாரு. காரணம், அந்த பாடல்கள், சிஆர் சுப்பராமனுடைய பாடல்கள் வந்து எனக்கு வந்து உயிரில் செவி வழியாக போய், என்னுடைய பாடல் வந்து உங்கள் உள்ளத்தில் போயிட்டு அப்படி உயிரில் போய் கலக்கிற மாதிரி, என்னுடைய உயிரில் நாடி நரம்பில் அத்தனையிலையும் அந்த பாடல் வந்து கலந்து போயிடுச்சு. என்னது உயிர் உருகும் நிலை சொல்லுவாய் நீவான்மதி, என்னது உயிர் உருகும் நிலை சொல்லுவாய் நீவான்மதி, இதயமதில் உதய சுகம் பிரேமையெல்லாம் வேகுதே, வெந்து சாம்பலாகுதே, ஏனது உயிர் உருகும் நிலை சொல்லுவாய் நீவான்மதி. அந்த இசையில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து எனது உள்ள பூந்துருச்சு. 20 வயசில் நான் நினைக்கிறேன், சரி நம்ம பின்னாடி மியூசிக் டைரக்டர் ஆகிட்டா நமக்கு லைலா மஜ்னு என்ற படம் கொடுத்து லைலா பாடுற பாட்டு எனக்கு பண்ணி கொடுனா நம்ம என்ன டியூன் பண்ணுவோன்னு சொல்லி டியூன் ட்ரை பண்ணுறேன். நான் டியூன் ட்ரை பண்ண பாட்டு தான் ஏதோ நினைவுகள் இது காப்பி இல்லை, இது காப்பி இல்லை, இது வேற, அது வேற. இது வந்து 20 வயசு பையன் இளையராஜா, இப்பயும் இளையராஜா தான். போதுமாடா, கேள்வியும் கேட்டாலும் கேட்டாங்க சரியான கேள்வி. நீ இனிமேல் வராத, நீ கச்சேரிக்கே வராத, என்னை ரொம்ப பேச வைக்கிற நீ. இளையராஜா சார் இப்போ எல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறார் அவர் அப்படின்னு சொல்ல ஜனங்கள் சொல்ல போகிறாங்க. எவ்வளோ சந்தோஷம்ல, நீங்கள் பேசி கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. நிஜமாவா, நிஜமாவா, சத்தியமா, சத்தியமா, சத்தியமா? 79 போட்டது, கிட்டத்தட்ட 40 வருஷமாக போகிறது இல்லையா. அப்போ இந்த தொடர்பு ஜென்மாந்திரமான தொடர்பு. இதோட இல்லை, இதோட இல்லை, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன பார்க்க முடியாது, ஏன்னா நான் பிறக்க போகிறதில்ல. இந்த ஜென்மந்தான், இப்போ நீங்கள் இந்த நிமிடத்தில் என் கூட இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தப்பு தப்பாக பாடுறதுக்கே இவ்வளோ கைத்தட்டினீங்கன்னா நல்லா பண்ணான்னு நல்லா கைத்தட்டு வாங்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் மேடையில் தவறதை நம்ம என்ன பண்ண முடியும், தவற பின்னாடி போய் நம்ம சரி பண்ண முடியாது. தவறு நடந்தது தவறு தான், நடந்த தவறை நமது வாழ்வில் எப்படி சரிப்படுத்த முடியாதோ அதே போல் இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நொடியும் எல்லாரும் சரியாக இருக்காங்க, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். பூவார் சென்னி மன்னன் எம்பு எங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளங்கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால்
ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொருபடுமின் போவோம் காலம் வந்தது காண் பொய்விட்டுடையான் கழல் புகவே பாடிய நீ பாட வேண்டியதை நான் பாடுவேன் ஓ அவ்வளோ பெரிய உடம்பு வச்சிருக்க உனக்கு சத்தம் வர வேண்டாம் சவுண்ட் வர வேண்டாம் நிலா அதுவானது மேலே பல்லானது ஓடது மேலே நிலா அதுவானது மேலே பல்லானது ஓடது மேலே வந்தாடுது தேடுது ஒண்ணு ஒய்யா அது என்னாகோ இந்த பாடல் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தணும் ஏன்னா இதை தவிர வேறு எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது இந்த பாடல் வந்து தென்பாண்டி சீமையிலேன்னு ஒரு டியூன் போட்டேன் இல்லையா அந்த டியூனுக்கு ஆல்டர்னேட்டிவ் டியூனாக போட்டு தாலாட்டு பாட்டு இந்த பாட்டு தாலாட்டு பாட்டு இந்த பாட்டை எனக்கு எல்லாரும் ஆடுற மாதிரி ஒரு பாட்டாக பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் முடியுமான்னு கேட்டார் என்ன தானே முடியுமா வாங்கிக்கோ ராஜா சார் உங்களுடைய இசையை பற்றி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பெரிய ஞானம் இல்லை உங்ககிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு வந்து வயதும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஓகே சொல்லணும் அதாவது நாங்கள் எல்லாருமே உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் நீங்கள் ஓகேங்கிறது மட்டும் சொல்லுங்க ஓகே எஸ் ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நான் 1, 2, 3 சொன்ன உடனே நீங்கள் வி லவ் யூ ராஜா சார்னு சொல்லணும் ஓகே எஸ் 1, 2, 3 We love you, Raja sir! To what extent? Thank you very much, sir. What I asked, you didn't answer. So we love you always. To what extent, I asked you. Thank you very much, sir. Thank you a lot. இந்த ஆர்கெஸ்ட்ரா வாட்சதனுடைய இசை வடிவம் இதுதான் ரெக்கார்ட் பண்ண டேட்டு எந்த ஸ்டுடியோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்ன வாசிக்கணுங்கிறது இது 2 பேஜாக இருக்கிறதுனால தான் 45 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு எழுதுறதுக்கு அது மட்டும் இல்லை இதில் எப்போவுமே இல்லாத நான் ஒரே லைனில் எழுதிடுவேன் எல்லா மியூசிக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதிலே வந்துடும் இதில் வந்து 3 ஸ்டேஜ் வந்து நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உல்ட்டாவா எனக்கே படிக்கிறதுக்கு வந்து இது உல்ட்டாவாக இருக்கும் ஏன்னா திடீர்னு ஒன்று ஐடியா வந்தவுடனே ஒன்று எழுதிட்டுருக்கும் பொழுதே அடுத்த ஐடியா அந்த வந்த ஐடியாவில் பாதி போயிடும் இல்லையா ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் எழுத முடியும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரே நேரத்தில் எழுத முடியாது நீங்கள் கேட்குறது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரே நேரத்தில் கேட்குறீங்க அதை பற்றி பிரபாகர் வயலின் வாட்சார் இல்லையா வயலின் சோழ சொல்லலாம் கேட்டீங்க எல்லாம் பூவே செம்பூவே பூங்கதவே தாழ்திறவாய்
இந்த பாடல்கள் எல்லாம் சிறப்பாக வாசித்த பிரபாகர் ஏதோ சொல்ல வேண்டும் என்கிறார் இந்த பாடலை பற்றி. இந்த சாங்கு முடித்து ஆக்சுவலாக இந்த சாங்கு ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 3-4 days மேலே ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்ட்ரிங் செக்ஷன் மிக்சிங்கு ஃப்ளூட்டு பிராஸ் செக்ஷனு பெரிய ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணார். இது பார்த்தீங்கன்னா சவுண்டிங்கே சிம்ஃபனி மா அப்படி எழுதின சிம்ஃபனி மாதிரி தான் எழுதியிருப்பார். அந்த மைண்டில் வச்சு தான் ஆர்கெஸ்ட்ரா அப்படி தான் சவுண்டிங் இருக்கும். இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு இந்த ஹங்கேரி கண்டக்டருக்கு அவர் ஸ்கோர் எழுதி கொடுக்க சொன்னார். நான் அவர் முடித்ததேனோ 45 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அவர் எழுதி முடிக்கிறதுக்கு, பட் நான் எழுதி அவருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு இட் டுக் ஃபார் மீ மோர் தென் ஆஃப் அ டே. இது காப்பி பண்ணி கொடுக்கறதுக்கு எழுதின மியூசிக்கை காப்பி பண்ணுறதுக்கு எழுதினதுக்கு காப்பி பண்ணி கொடுத்துக்கு என்ன நான் அரை நாள் ஆயிடுச்சு. இன்னும் அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். அவ்வளோ ஸ்ட்ரிங் செக்ஷனுக்கு 3 parts, 4 parts, வுட்வின்ஸு, வோக்கல்ஸு, அப்புறம் பிராஸ் செக்ஷனு. இட்ஸ் கிரேட் ஆனர் ஃபார் மீ டு பி வித் ஹிம், ஒர்க்கிங் வித் ஹிம். தேங்க்யூ வெரி மச். அப்பப்போ அங்கங்கே பல்லவியெல்லாம் சொல்லியிருக்கேன். அண்ணன் கிளி ஒன்று தேடுது மச்சான்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபுல் சாங்காக நான் எழுதின முதல் பாடல் இது தான். நீ கரெக்டு, நீ வா நம்ம ஆள். இந்த பக்கம் இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் தேவி நீ இசையை மலராய் நாளும் சூட்டுவே. இதயம் ஒரு ஒன்ஸ் வரா ஒன்ஸ் வரா இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாட. இன்னமும் ஒன்ஸ் மாறு, வேற பாட்டெல்லாம் இருக்கு சார். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மேல் சாங் பாடணும்னு ஆசைப்படுறோம். மேல் சாங் சுசீலா அம்மா பாடிருக்காங்க, நெஞ்சம் மறப்பதில்லைன்னு பாடணும், பிபி சீனிவாசன் பாடிருக்காரு, அந்த மாதிரி பாட வேண்டியதானே? நீங்கள் பாடலாம், ஆனால் இப்போதைய நான் கடைசி பாட்டை நான் பாடிட்டேன், நான் இப்போ போயிடுவேன். அவங்க எந்த வேணாலும் பாடிக்கிட்டோம். சிங்கப்பூர் ரசிகர்களே, இந்த இசை நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நீங்கள் ரசிப்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். சிங்கப்பூர் இசை ரசிகர்களை பற்றி இன்று இந்த 40 வருட காலத்தில் என்னுடைய இசைக்குழுவுடன் நடக்கின்ற முதல் இசை நிகழ்ச்சி, என்னுடைய குழுவிலே பாடக்கூடிய இந்த தாய்மார்கள், இப்போ இப்பொழுது ஏதோ பாட வேண்டும் என்கிறார்கள். அந்த நீங்களாயிற்று, அந்த பாடகிகளாயிற்று, உங்களுடைய எதற்கும் உங்களுக்கு நல்வாழ்த்து சொல்லி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நீ பாடிக்க என்ன வேணாம். ஜெய் அண்ணனுக்கு, பாடுகிறேன் போடு, அப்ப போடு, நல்லா போடு. ஜெய் அண்ணனுக்கு ஜெய்.